செல்வா கோயிலுக்கு போயிட்டு வந்த இந்தக பிரசாதம் கடவுள் நிச்சயமா உங்களுக்கு இந்த வேலைய வாங்கி தரேன் ஆமா கடவுள் எம்ப்ளாய்மென்ட் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்காரு என்னன்னா செல்வா கடவுளையே காபாத்த முடியல கனவை சாத்தி கூர்க்கா வச்சிருக்கானுங்க ஒரு மனுஷன் என்ன மாதிரி வாழ்க்கையில முன்னேறறானா அதுக்கு காரணமே அவனுடைய திறமையும் உழைப்பும் தான் என்ன சொல்ற मोत्र செய்னனியா செய்னே நீ மட்டும் அவள சரி பண்ணு திருச்சில பாதி உம்பே எழுதி வைக்கற திருச்சி எப்படி தங்க நீங்க எனக்கு எழுதி வைக்க முடியே போன வாரம் வாங்கிட்டயா வார அளவு எவ்வளவோ அவ்வளவு தியாகங்கள் செய்தவன் நான் அளவு எவ்வளவோ அவ்வளவு அறிவாற்றல் நிறைந்தவன் நான் அளை அளவு எவ்வளவு தோபாரே ஓ தியாகத்தை பத்தி நாங்க கேட்கல உன் பேச்ச அவன நேரா கேட்டிட்டு இருக்கும் பாரு அதான் நான் பண்ற மிகப்பெரிய தியாகம் போய் உட்காரியா अरमनेरमिक சரி இவ்வளவு விவரமா பேசுற நாய் கரண்டன மாதிரி பணின் போட்டுருக்க நாய் தான கரண்டிச்சு காலையில ஒருத்தர் தேங்காய் உடைச்சாருங்க சரி அத பொறுக்கறதுல எனக்கு நாய் சரியான போட்டிங்க நாய் ஜெயிச்சிருச்சாக்க இல்ல நான் தான் ஜெயிச்சேன் நாய் கொண்டு போட wanna fuck bad bitches all the nights i never had bitches இன்னும் 1500 ரோட்ல ஏறிங்கறாங்க சொல்ல முடியாது இதெல்லாம் பல்லடத்தோட நம்ம சாதிக்காரனுங்க சுல்தான் என்னடா தெரியும் मोशमानवर கால் படுது முட்டுதுங்களா அத்த நடமிருக்கதுல கொஞ்சம் தள்ளி நிக்கலாம் இல்ல மேல வந்து ஏறنا ஏமாவா சார் நீ தான் பேசறியா நாகராஜ சோழன் எம்ஏ இல்லவாலே புச்சதே நேச்சா ஹலோ லோக்கல் டிவி சேனல்ல ராசிபலன் சொல்லியா வேலைய இருந்தா நாளை காலையில சொல்லணுமா அட நீங்களே சொல்லீங்க ஆமா சிம்ம ராசிக்கு சொன்னதை விருச்சிகத்துல போடுறீங்க கும்பத்துல சொன்னதை கன்னி ராசியில போடுறீங்க நா இன்ன ரெண்டு மாசத்துல ஆட்சி கிடைச்சிட்டு எலெக்ஷன் வைப்பாங்க போறதுங்க கட்சிக்குள்ள உங்களுக்கு சீட் கிடைக்கவே கிடைக்காதுன்னு பேசிக்கறாங்க ஏ கிடைச்சால ஜனங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க நான் ஒண்ணுமே பண்ணலையாடா அதானுங்க அது பண்ணா தான போடுவாங்க நீங்க தான் ஒண்ணுமே பண்றது பாப்ளே படு ஊரமா பால்ல இருந்து தண்ணியவே தனியா பிரிச்சு எடுக்கறீங்களே உங்கள கவர்மெண்ட் அனுப்பிச்சதுனா ஃபாரஸ்ட்ல இருந்து வீரபணம் பிரிச்சு எடுத்து வந்துறீங்க போல இருக்கே ஆமா சும்மா அமெரிக்கா மரத்தை கிண்டல் பண்ணாச்சு பாப்ள இப்ப அமெரிக்காவல ஒரு நடிச்சாம இருக்குமா இல்ல மருந்து அமெரிக்கா மருந்து நம்ம ஊர் டைமிங்க அது வேலை செய்யும் எங்க புள்ளங்க எல்லாம் பயங்கரோ எங்கள பார்த்த தமன்ன மயங்கி போய் அண்ணா நீங்க வர வர சட்டசபைக்கு வரதலன்னு வெளிய தப்பா பேசிக்கறாங்க ஏண்டா சட்டசபை கேண்டீன்ல முந்தி மாதிரி மசால் வடை மொறுமொறுன்னு இருக்கா ஐயா வெதுவெதுன்னா இருக்கு அப்புறம் என்ன கிளிக்க போறான் போய் குதிரை கொள்ளுவேனா பாலிடிக்ஸ் பேசிட்டுகற போட குற 30 வருஷமா கட்சில இருக்கறவன் நானே நான் அதோட கட்சில சேர்ந்து கட்சிக்கு போற கைய வச்சு என்னடா அர்த்தம் வேறப்போ சண்டை போட்டுக்கறீங்க அதுக்காக உரிமை எப்படி நான் விட்டு கொடுக்க முடியே மேல கட்சில வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்ங்க அதுக்குல பதுமோ பேசிட்டு இருந்த மாதிரி என்னடா சண்டை போட்டது மறந்து போச்சுங்க தகராறுல உட்டடிச்சிடுங்க ஓஹோ சண்டை போட்டா அப்ப பழசெல்லாம் மறந்து போயிருமா அப்ப ஜனங்களுக்குள்ள நாமளே சண்டையை மூட்டி விட்டோம்னா நஞ்ச தப்பை எல்லாம் ஜனங்க மறந்துடுவாங்க நம்மளுக்கு ஓட்டு போட்டுடுவாங்க ये पायें ने को एक पोन्ने पाक सोने, नासमाव पर वह कास कास पट्टे, ये पायें दल्ला एक पोन्ने कटे, अब आर मसले पुल्ले पेतुकता,
நேத்துதாங்க புள்ள பிறந்து ஆறு மாசத்துலயே குழந்தை பிறந்துச்சா கரெக்ட் தரட்டுங்கறீங்க சார் இவங்க பொண்ணு பாக்க வந்தனக்கே நான் கரெக்ட்டா சொல்லிட்டேன் என்ன சொன்னீங்க பொண்ணோட வயசு என்னன்னு கேட்டாங்க சரி 18 வயசு 4 மாசம்னு சொன்னனே உங்களுக்கு இப்படி கோவம் வரும் 10 மாசம் சுமந்து பித்திருந்தா பாசம் வந்தலா இருக்கும் 10 மாசம் சுமக்கற கரையவே என்ன எத்தனை வருஷம் பேசிட்டு இருப்பீங்க இது பாரு இந்த உலகத்துல எந்த ஆம்பளையாவது 10 மாசம் சுமக்க வேணும் சொன்னானே எங்களால வைக்க முடியல அதனால சுமக்கல இதெல்லாம் சயின்ஸ் இதுக்கு ஆம்பளை என்ன பண்ணணும் நம்ம கடைக்கு ஆணி வேற இந்த டெலிபோன் தான் அப்படியே இப்போ கடையில இந்த டெலிபோன் இருக்கறனால பாலிவுட் பொண்ணுங்க எல்லாம் தன் காதலனோட பேச கடைக்கு வர்றாங்க அவங்க தம் பாய் ஃப்ரெண்டோட ஜாலியா பேசுறத பாக்குறதுக்காகவும் டைட் அடிக்கிறதுக்காகவும் வாலிவ பசங்க பூரா நம்ம கடைக்கு வராங்க வந்து வடை சாப்பிடுறானுங்க டீ சாப்பிடுறானுங்க நம்ம கடை வியாபாரத்தோட ஆணி வேற எது டெலிபோன் தான் கும்பிடா வேற எதடா கும்பிடுறதே இதான் கும்பிடணும் கும்பிடே முருகா முருகா யாரா டெலிபோனை கண்டுபிடிச்சோனா டெலிபோன் கண்டுபிடிச்ச கிரகாம் பிள்ளை அப்ப அவரு கும்பிடே கிரகாம் பிள்ளையா என்ன தப்பு சயின்டிஸ்ட்ல கும்பிடுறடா சனியம் பிடிச்சவனுங்களா வாங்கோ 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 அடடா சைதாபட சாக்ரடிஸ் ரெண்டு நாளா எங்கயா போனே வராம எங்க வீட்டு கக்கூசர் நானே கிளீன் பண்ணியா எப்படியா கழுவுறீங்க ரெண்டு நாள் என்னால கழுவ முடியல 2000 வருஷமா கழுவுறீங்களா இல்ல என்ன தப்பு இருக்கு நீங்க சாப்பிடுற பிளேட் நீங்க தானே கழுவுறீங்க நீங்க டீ குடிச்சா டம்ளர் நீங்க தானே கழுவுறீங்க நீங்க யூஸ் பண்ற கக்கூசர் தானே அத நீங்க கழுவுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படி இப்ப பழைய பழையனு பதில் சொல்றீங்களே இத பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிருந்தீங்கன்னா இன்னேர கோட் சுட்டா அடையலாம்ல போ உள்ள போய் செய்யற கழுவே டே 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 கொள்ள பக்கமா போடா ஏன் என்னங்க பாத்ரூம் கழுவறன போய் ரெண்டு நாளா நம்ம வீட்டு கக்கூசர் கழுவனே அதான் நான் கொள்ள போற வர முடியுமா பாலிசிங்கிறது என்னங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ரூட் இப்ப நீங்க ஒரே பாலிசியோட 35 வருஷமா மேல் கோர்ட்டுக்கு கீழ் கோர்ட்டுக்கு நடையா நடந்து இந்த சைக்கிளை சுத்தி என்னத்த சம்பாரிச்சீங்க ஏதோ இந்த வீடு அப்புறம் டீநகர்ல கடை கட்டி வாடகை கொடுக்கறதா வரும்போது கார்ல பசங்க சொன்னாங்க ஆனா நான் வந்துங்க 4 வருஷமா தான் மந்திரி ஆகிறேன் என் மொத்தோட மதிப்பு ராத்திரி கணக்கு பார்க்கும்போது 69 கோடி இன்னைக்கு ராத்திரி கணக்கு பார்த்தா தான் மீதி தெரியும் யாரு தம்பி ஐயா கேட்டீங்களா ஆமாங்க ஆமாங்க இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம் நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை வீது என்ன மனுஷன்